என்ஐஏ சோதனைக்கு பின்னாடி ஏதோ இருக்கு உள்ள வந்து ஏதோ ஒன்று வெளிப்படுத்துறதுக்காக வெளியே கொண்டு வர்றதுக்கான சதி திட்டம் இருக்குங்கிறத நான் பரிபூர்ணமா நம்புறேன் உலகம் பூராவுமே வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறவங்க நாம் தமிழர் சித்தாந்தத்தை மனதார ஏற்றுக்கொண்டவங்க அதுக்காக உழைக்கிறவங்க உழைச்சலுக்காக பணத்தை கொடுக்கறவங்கன்னு இருக்காங்க அப்போ இந்த சூழலில் வந்து கரெக்டாக இந்த எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் இல்லையா இன்னைக்கு விஜய் வந்து அதுக்கு துணை போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்குதான் செய்யுது துணை போகலைன்னா நல்லது துணை போயிருந்தா தமிழ் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வீழ்ந்ததுக்கு காரணம் துரோகம் தான் இன்னைக்கு விஜய் வந்து என்னுடைய தமிழன் அப்படிங்கிற பார்வையை நான் பார்த்தாலும் அவன் எனக்கு துரோகியா இருக்க மாட்டான்றதுல என்ன நினைச்சுக்கோங்க நிதிக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் நிறைய இடத்துக்கு வந்திருந்தார் அப்போ அந்த கோபம் கூட வந்து அதிகமாக இருந்தால் கூட அரசியல்னு வரும்போது அவங்களுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கணும் அப்போ அந்த அரசியல் தளத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த கோபமா கூட இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீ தமிழனுக்கு வேலை செய்யல He is actually targeting our, நீங்க நீங்க உருவாக்கி விதைச்சு இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறத அறுவடை பண்றதுக்காக ஹி இஸ் கம் கரெக்ட் டைம்ல வந்திருக்காரு ஹீஸ் டன் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ஸ் இது வந்து விஜயுடைய அறிவாகவும் இருக்கலாம் ஒன்றியத்தினுடைய அறிவாகவும் இருக்கலாம் டிஎன் மீடியா நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் பன்முக திறமை கொண்ட அரசியல் விமர்சகர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர் இனிவல் ரஜினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே அவர் இருப்போம் வணக்கம் வணக்கம் நல்லா நேற்றைய தினம் என்ஐஏ சோதனை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு பதித்த நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பேரையும் அறிமுகப்படுத்தியிருக்கார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இன்னொரு புறம் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் இந்தமாரி என்னையை சோதனை நடத்துவது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு என்ன அப்படின்னா ஒருபுறம் ஒருவர் வந்து கட்சியை புதிதாக தொடங்குகிறார் இன்னொரு புறம் ஏற்கனவே பதிமூன்று ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணிலே வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் சோதனை இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை நான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன் நான் இன்றைக்கி இப்போ நான் நாம் தமிழர் தம்பிகளும் தங்கைகளும் வந்து என்னையே எங்களுக்கு ஒரு புதிய தளத்தை ஓப்பன் பண்ணிருச்சு எல்லாருக்கும் எங்களை பாப்புலர் பண்ணிருச்சு எல்லாருக்கிட்டே எங்களை கொண்டு போய் இந்தியா பூராவுமே வந்து நாம் தமிழரை கொண்டு போய் சேர்த்துருச்சு முகம் தெரியாதவர்களையும் வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு விதத்துல அது சரிதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதே சமயம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இன்னைக்கு இந்தியத்துக்கு பின்னாடி ஒரு ஆர் என்ற பின்புலம் இருக்கு கருத்தியல் சித்தாந்தம் கொண்ட ஒரு பின் ஒரு 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 இயக்கம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு இந்த அரசியலுக்கு பின்னாடியே இருக்கு நம்ம இந்த ராம் டெம்பிள் எல்லாம் பார்த்தீங்க மோடி போன போது கூட வந்து அந்த ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு அவரை வந்து அடிச்சு வீழ்த்துச்சுன்றதை நம்ம கண்கூடா பார்த்தோம் அவர் குஜராத்திகளுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் மோட்ல இருந்து வந்து குஜராத்தின்னு எடு எடுக்கிற அந்த ஸ்டாண்டை கூட அடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ தயாராக இருக்காங்க அப்போ இந்த சித்தாந்தம் வந்து ஊறி பல வருடங்கள ஊறி போய் உள்ள ஒரு மன என்ன சொல்றது ஒரு ஒரு விதமான அது அது இட் இஸ் சப்ரெசிங் ஒரு அப்போ இன்னைக்கு வந்து இந்தியா பூரா எடுக்கும்போது தமிழ்நாடுங்கிறது வந்து தனிச்சுதான் நிக்குது எல்லா விதத்துலயும் தனிச்சுதான் நிற்கிது காரணம் என்னன்னா இது வந்து இதனுடைய பூர்வீகம் இந்த இந்த பூமியினுடைய பூர்வீகம் நம்மளோட நம்ம தமிழ் மண்ணுன்றதுதான் வந்து உண்மை அப்போ இந்த நிறை குடம் தழும்பாதுங்கிற மாதிரி தமிழ் தமிழ் மக்கள் வந்து இது என்னுடைய நிலங்கிற அந்த அந்த மேம்போக்கான சிந்தனைக்குள்ளார போனதுனாலதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்ணூறு வருடங்களா நம்ம அந்த அடிமைத்தனத்திலே இருக்கும் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு அந்த அந்த அதாவது எனக்கு பிரச்சனை என்னன்னே தெரியல என்ன பிரச்சனைனே தெரியாத அளவுக்கு தான் நீங்க மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க வலி தெரிஞ்சா அதாவது என்ன சொல்றது பிரச்சனை தெரிஞ்சா தானே வலி தெரியும் பிரச்சனையே தெரியல நம்ம அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோன்ற பிரச்சனையே தெரியல அதாவது ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்தோம் முந்நூறு வருடம் அடிமையா இருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கோன்ற இல்லை நமக்கு இன்னைக்கு கிட்ட நம்ம அடிமையா தான் இருக்கோம் அரசியல் சாசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஹிந்தி தேவையே கிடையாதுன்னு சொல்லி அப்போ அந்த சாசனம் எழுதும் போதே வலியுறுத்திருக்காங்க அந்த ஆர்டிக்கிள் இருக்கு ஆனால் அந்த ஆர்டிக்கிளை கூட நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல இன்னும் ஹிந்தி திணிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு 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 பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட் பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வந்து ஒரு கிராமத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா கூட அந்த ஹிந்தி பேர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஹிந்தி பேர் உபயோகிக்கலைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வந்து அதுக்கான நிதியை கொடுக்காது நிதி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் இந்த சூழலை வளர்த்து விட்டது இந்த திராவிட அரசு ஸோ அப் அப்போ இன்னைக்கு வந்து அந்த ஒன்றியம் வந்து எல்லா விதத்துலயும் அதனுடைய கிடிக்க பிடிய வந்து இருக்க கையில எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க கையில இருக்கணும்னு நினைச்சிட்டேன் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் என்னைக்கும் இல்லாத எந்த பல வருடங்கள் கழிச்சுன்னு சொல்லலாம் பல தலைமுறைகள் கழிச்சு வந்து தமிழ் தேசியன்ற உணர்வு வந்து மேலோங்கி நிக்குது அதுவும் குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு பின்பாக ஆமா ஈழப்படுகொலை அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவான மனப்பான்மையோட எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு சித்தாந்தமா உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு தலைவர் வந்து நாம் தமிழர் தலைவர் அவர்கள் ஒரு சித்தாந்தமாக தான் அவர் உருவாகி இருக்கிறார் நம்ம எல்லாரும் வந்து அவர் ஒரு ஆளுமையா ஒரு ஆளா பார்த்தாலும் உண்மையில வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் முன் வைக்கும் மலை மண் நீர் எல்லா உயிர்களுக்குமான அரசியல் அதுதான் வந்து அவரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு அதே மாதிரி அவர் பிரபாகரனை தலைமை ஏற்றதுனால அவருடைய அந்த ஒழுக்க சிந்தனை அவருடைய அந்த மேலா மேல் என்ன சொல்றது ரொம்ப அஹ் அற்புதமான அழகான அவருடைய அந்த வாழ்வியல் இதுதான் வந்து நம்மளை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து பேசும்போது சொன்னீங்க சீமான் அவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சமீபத்தில் ஒரு இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் பேசும்போது கூட சொன்னார் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நான் ஆதரிக்கிறேன் அதில் குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் விஜயினுடைய கட்சி பேர்ல திராவிடம்னு இல்லை ஏன் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்ததுக்கு பின்பாக இங்க யார் மலையாளிகள் யார் கன்னடர் யார் தெலுங்கர் இந்த திராவிடம்னு சொல்லி இவ்வளவு நாள் நம்மளை ஏமாற்றி பிழைச்சிருக்காங்க அப்படின்னு இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் கூட ஒரு நேர்காணலில் சொன்னார் ஆமா இது நான் கூட சொல்லியிருக்கேன் அதாவது அண்ணனே தவறு செஞ்சாலும் அவருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் நான் எடுக்க வேண்டிய நிலை இருந்தாலும் அவர் வந்து தமிழ் தேசியத்துக்காக செய்த பணிகளை ஒரு நாள் நான் புறக்கணிக்க மாட்டேன் என்றென்றும் அதுக்கு நான் ந நன்றியோடு இருப்பேன் ஏன்னா அந்த புரிதல் தமிழர் தமிழர் வாழ்வியல் தமிழர் பூமி இந்த இந்த மண்ணுக்கான அரசியல் அப்படிங்கிறது வந்து உள்ள வே வேரோடி செய்தது அவர்தான் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் தான் அப்போ இன்னைக்கு வந்து தமிழகம் பூராவுமே இந்த மா தமிழர்களில் உலகம் பூராவுமே வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறவங்க நாம் தமிழர் சித்தாந்தத்தை மனதார ஏற்றுக்கொண்டவங்க அதுக்காக உழைக்கிறவங்க உழைச்சலுக்காக பணத்தை கொடுக்கறவங்கன்னு இருக்காங்க அப்போ இந்த சூழல்ல வந்து கரெக்டாக இந்த எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் இல்லையா நான் சிந்திச்சுட்டு இருந்தேன் என்ஐஏ இப்படி வரும்போது எல்லாருக்கும் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிய ஆரம்பிப்பாங்களே இது வந்து பிஜேபிக்கு தானே பின்னடைவு திராவிடத்துக்கு தானே பின்னடைவு மக்கள் வந்து ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பத்தியா எதுவும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்போ இந்த அரசாங்கம் வந்து அப்படி ஒரு என்ஐஏ சோதனை நடத்துறதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு திட்டம் இருக்குங்கிறத வந்து என்னால உள்ளூர உணர முடியுது அவங்க ஏதோ வீழ்த்துறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க தம்பிகள் அண்ணனும் சரி சிமான அண்ணனும் சரி தம்பிகளும் சரி இதை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல அண்ணாமலை சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சி இருக்காதுன்னு சொன்னதை வந்து என்னால சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியும் சீரியஸான விஷயம்

சி சில பேர்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க இப்போ தான் கல்யாணம் பண்ணி அது வெறும் பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்லலாம் என்ன ஏ பண்ணணுன்ற போது இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் நம்ம எல்லாரும் கேள்விக்கு உட்படுத்தணும் நீ நம்ம என்ன எந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறோம் தெரியுமா நான் நம்மள வந்து பாப்புலர் ஆக்கிட்டாங்க பாரு நம்மள கொண்டு போய் சேட்டுறான் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வராங்கன்ற பார்வை பார்வைய கொண்டு வராங்க அப்படிங்கறதுதான் எனக்கு என்னவோ வந்து உள்ளயே ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் வந்து நாம் தமிழரை உடைக்க அதாவது வீடை வெளியில இருந்து உடைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள இருந்து உடைப்பாங்க இப்ப இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருந்து உடைக்கிறாங்கன்றது என்னுடைய எண்ணம் என்னங்க விஷ்ணு அவர்கள் கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு பேசியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க சோதனை பண்ணாங்க சோதனை பண்ணிட்டு கடைசியாக அவங்க எடுத்தது வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தின ஏழு புத்தகங்களை மட்டும் தான் எடுத்தாங்க எடுத்துட்டு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்ல இப்போ அவங்க ஒண்ணும் இல்லை ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் சில சமயம் நம்ம ஒரு கூட்டமா போயிட்டு இருப்போம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒருத்தர் எடுப்பாங்க ஒரு ஒரு அவங்களோட பழகும்போது தான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் யார் குற்றவாளி யார் தப்பு பண்ணுவாங்க யார் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது அப்படி என்ன அந்த மாதிரி தானே

நான் ஒப்பனாவே சொல்றேன் நான் எகத்தாளமாக கடந்து போகக்கூடாது இந்த இடத்துல நம்மளுடைய அறிவை வந்து முழுக்க 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 உள்ளுணர்வையும் அறிவையும் முழுக்க முழுக்க உபயோகிக்கணும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சத்தி இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல நான் தலைவர் பிரபாகரனை மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் அவர் தோல்வி அடைஞ்சது உண்மை ஏற்றுக்கிறீங்களா அவர் வெற்றி பெறல துரோகத்தால் வீழ்ந்தார் அவர் வெற்றி பெறல அவர் வீழ்ந்துட்டாரு இன்னைக்கு நம்ம பண்ற அரசியல் வீழ்ந்துச்சுன்னா நம்ம எங்க போவோம் என்ன பண்ணுவோம் அதனால நம்ம வந்து அந்த உணர்ச்சி வயப்படுறது அந்த மாதிரி இருக்க கூடாது நிதானமா இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் ஏன்னா கரெக்டா வந்து விஜய் இன்னைக்கு அறிவிக்கிறாரு நமக்கு வருத்தம் என்னன்னா அந்த வெற்றி கழகம்ல இக்கு வரணும்ன்றது அவர் அவருக்கும் தெரியல அவர் சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியல ஆமா நிறைய பிழைகள் இருந்தது அப்போ இவர் விஜயோட அரசியல் வருகை வந்து ரெண்டு விதமா நம்ம பாக்கலாம் ஒன்னு வந்து அஹ் அழுத்தம் இருக்கலாம் ஒன்றிய அரசோ இல்ல வந்து மற்ற அரசுகளோ கொடுக்கற அழுத்தத்தினால எப்படி கமல் ரஜினி நம்ம லைனை பார்த்தோம் இல்லையா வந்து ஓட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமல் வந்து எவ்வளோ ஓட்டை பிரிக்க முடியுமோ பிரிச்சிருக்காங்க நம்ம நாம் தமிழர் சொல்றோம் நம்ம கருத்தியில் இருக்கவங்க அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்தா சிலது வந்து வெளியில் போக தான் செய்யும் அதனால வந்து நம்ம ஓட்டு போகாதுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து வீண் அது வந்து என்ன சொல்றது

நீங்க இன்னொரு பார்வை பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து விஜயோட படங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க ஜெயலலிதாவாகட்டும் இல்ல கருணாநிதி ஆகட்டும் இல்லை உதயநிதி உதயநிதிக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் நிறைய இடத்துக்கு வந்திருந்தார் அப்போ அந்த கோபம் கூட வந்து எனக்கு நான் நான் வந்து என்னதான் பெரிய நடிகனா சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட நடிகனா இருந்தா கூட அரசியல்னு வரும்போது அவங்களுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கணும் அப்ப அந்த அரசியல் தளத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த கோபமா கூட இருக்கு சமீபத்துல விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாரு ஆனால் அவர் அரசியல் வருகைக்கு பின்பாக கல்யாண மண்டபம் இடிப்பு என்னுடைய கல்யாண மண்டபத்தையும் இப்படி இடிச்சிட்டாங்க நான் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கேன் ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தேன் ஏன்னா என்னுடைய திருமண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அரசியல் உள்ள வந்தார் விஜய் அவர்களும் என்னுடைய ஒவ்வொரு திரைப்படங்களை வெளியாகும் போதும் நான் பல கோடி ரசிகர்களை வச்சிருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு அரசியலுக்கு வந்துட்டாரா இருக்கலாம் அது அந்த பார்வையை நம்ம தள்ளிவிட முடியாது அந்த பார்வையை நம்ம பார்த்துதான் ஆகணும் எல்லாத்துக்குமே நம்ம தயாரா தான் இருக்கணும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் வந்து தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு அரசியல் தான் இருந்தது நாம் தமிழர் மட்டும் தான் நீங்க தவிர்க்க முடியாது எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாரு சொல்லிட்டு சில திராவிடம் இல்ல நாளைக்கு திராவிட கட்சிகளோட கூட்டணியோ திராவிடம் சார்ந்த விட அது நமக்கு இன்னும் தெரியாதுல்ல இன்னும் தெரியாது இப்போ இப்போ இது இதுதான் வந்து அதான் சொல்றேன் இந்த என்ஐ சோதனைக்கு பின்னாடி ஏதோ இருக்கு உள்ள வந்து ஏதோ ஒன்று வெளிப்படுத்துறதுக்காக வெளியே கொண்டு வர்றதுக்கான சதி திட்டம் இருக்குங்கிறதான் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் ஏன் எதுக்குன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த டீட்டெயில் சொல்ல உள்ளுணர்வு அதாவது இப்போ தென்னக மிஷினும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன யூடியூபர் தான் பெருசா ஒன்னும் ஃபேமிலியாரிட்டி கிடையாது தமிழ் தேசிய பேசுற இப்பதான் வளர்ந்து நம்ம நம்ம வரைக்கும் தான் தெரியும் தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்குதான் அவரு தெரியும் அந்த அந்த புள்ள வீட்டுல போய் ரெய்டு பண்ணணும் அப்படின்னா எப்படி எப்படி தெரிஞ்சது அந்த அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது அப்ப ஏதோ ஒரு ஃபேமிலியரா இருக்கிறவங்க பேமஸ் ஆ தான் வந்து நீங்க தொடர்பு பாத்தீங்கன்னா தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா அந்த மாட்டினாங்க பாருங்க என்ன ஏன் சோதனை அவங்க எல்லாருக்குமே ஒரு லிங்க் இருக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அவங்க ஒரு குரூப் மாதிரி கூட சொல்லலாம் நம்ம ஒருத்தர் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி சோ பெருசு சின்னதுன்னு இல்லாம அந்த லிங்க்லயும் வந்திருக்கலாம் இல்ல வந்து யாரோ ஒருத்தர் இந்த எல்லாத்தையும் பண்ணு அப்போ மொத்தமா வந்து அதாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணாம மொத்தமா கூட இருந்திருக்கலாம் சி ஐம் புட்டிங் மை வியூ பாயிண்ட்ஸ் என்னை வந்து நீங்க இருக்க முடியாது தோன்றது நான் நம்புவதை சரியானது என்று நம்புவதை நான் பேசுறதுதான் சிறந்த அரசியல்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுபடி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்போது இந்த இந்த சமயத்தில் வந்து விஜயை லான்ச் பண்ணுறாங்க அப்போ இந்த ரெண்டு பார்வையாக ரெண்டு கோணமும் பார்க்கணும் ஒன்று வந்து கோபத்தால் வர வரக்கூடிய பார்வையும் இருக்கலாம் இல்லை ஒன்றியத்தின் கட்டாயத்தினால அவங்களுக்கு நாளைக்கு ஒரு வாக்கு சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியிலையும் வந்து விஜய் வந்திருக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த நாம் தமிழர் கட்டமைப்பு எந்த லெவலில் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா அவரோடு அந்த கட்சி வளரும் போது அதாவது எந்த இடத்துலயுமே முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம வளர்ந்தது பாருங்க கிட்டத்தட்ட பதினான்கு வருடம் ஒரு வருடம் முன்னாடி வரைக்கும் அண்ணனுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே வந்தது கிடையாது ரியாலிட்டி அதுதான் அப்ப அது வரைக்கும் அவரோட பயணிச்சவங்க இன்னைக்கு அவரோட இல்லை இது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சாதாரணமா அவர்கள்லாம் துரோகிகள்னு சொல்லிட்டு எல்லாரும் பட்டம் கட்டுறாங்க அண்ணனுமே ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு என்னைய சுத்தி நம்பிக்கை கூறியவர்கள் யாரும் இல்லை அப்படின்ட்டு அதை வந்து முற்றுமா நான் வருத்தத்தோட ரொம்ப வேதனையோடு அதை நான் பார்க்கறேன் காரணம் என்ன அப்படின்னா அவருக்காக உயிரை கொடுக்க நானுமே தயாராக தான் இருக்கேன் நம்பிக்கைக்குரியவர்களை கூட வச்சுக்கலையாப்ப நம்பிக்கைக்குரியவர்கள் அவர் கூட வச்சுக்கல அதுதான் ரியாலிட்டி அப்போ ஏன் வச்சுக்கலன்றதும் நம்ம பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா தீர்வு காண்றதுக்கான அந்த தளம் அங்கே உருவாக்கப்படலை இப்போ நானே வந்து ஒரு மூன்று தடவை குற்றவாளியா நிறுத்தப்பட்ட அதுக்கான விசாரணையும் எதுவுமே கிடையாது

அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இங்க இருக்கும் அந்த 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 மக்கள் வந்து அங்க டிரிப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க சொல்லுவதை பார்த்தா திரு சீமான் அவர்களுடைய அரசியலுக்கு நேர எதிராக விஜய் அவர்கள் களத்துல நிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்ல நிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா இது ஒரு நாள்ல ஒரு உறுப்பினர்கள் வந்துட்டாங்க இல்ல ஒரே நாள்ல அப்ப அவருடைய ஃபெமிலாரிட்டி அந்த அளவுக்கு இருக்கு இல்ல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எதுவுமே இன்னும் கொள்கை கூட சொல்லல உருப்படியா எதுவும் வந்து நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறதுலாம் எதுவுமே சொல்லல கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சம் ட்வீட் வந்து போடப்பட்டிருக்கு அப்போ அந்த அளவுக்கு வந்து அவருக்கான ஆதரவு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இன்னும் கவனமா பயணிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் கண்ணை பூனை கண்ணை முடிச்சு உலகம் சொல்றோம் பாருங்க அந்த மனப்பான்மைக்குள்ளார வந்து நாம் தமிழர் போகக்கூடாது நிறைய இடங்களில் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தம்பி அரசியலுக்கு வரட்டும் நான் மட்டும் எவ்வளவு நாள் வந்து களத்தில் நின்று பேச அவருடைய தம்பியும் என பேசட்டும் மக்களுடைய பிரச்சனையை பேசட்டும் அவருடைய பெருந்தன்மை அவர் பேசட்டும் விஜய் அரசியல் வர்றதுல எனக்கும் வந்து கருத்தும் முரணும் பயம் கிடையாது என்னுடைய என்னுடைய பயம் என்ன அப்படின்னா எப்படி மற்ற நடிகர்கள் வந்து அவர் அழுத்தத்துக்கு வந்துதோ அதே மாதிரி இவர் வந்திருக்காரோங்கிற பயம் இருக்கு ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம தமிழின மக்கள் வந்து வெளில போக முடியாது வீழ்ந்து போக முடியாது விஜயோட அழுத்தத்தின் காரணமாக வந்து தமிழ் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வீழ்ந்ததுக்கு காரணம் துரோகம் தான் இன்னைக்கு விஜய் வந்து என்னுடைய த தமிழன் அப்படிங்கிற பார்வையை நான் பார்த்தாலும் அவன் எனக்கு துரோகியாக இருக்க மாட்டான்றதுல என்ன நிச்சயம் இப்போ அண்ணாமலை எடுத்துக்கோங்க அண்ணாமலை வந்து ஒரு வீரியத்தோட ஹி இஸ் கோயிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நிறைய பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கிட் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான் ஆனால் அண்ணாமலை யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீ தமிழனுக்கு வேலை செய்யலை நீ ஒரு ஹிந்தி எனக்கு ஹிந்தி எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அவன் நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிற எப்படி இன்னைக்கு காஷ்மீரை ஒண்ணும் இல்லாம ஆக்குறானோ ஒரு தனி தனி மனித சொத்தா எல்லாத்தையும் மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கானோ அந்த முயற்சிக்கு நீ துணை போயிட்டு இருக்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ் மொழி தான் சொல்ற ஆனா ஒரு 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 ஒரே ஒரு நல்ல நல்ல திட்டம் ஒன்னு கொடுத்தே நான் கூட ஹிந்தில தான் நீ கொடுக்குற நீ என் மொழி தமிழ்ல கொடுக்கல ஆனா மக்கள் கூட ஒரு கருத்தை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இணையதளங்களில் பார்க்க முடியுது பாஜக கட்சி என்பது தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய பிரச்சனைக்கு எதுக்கு நின்றுக்கு இந்த மண் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பண்பாடு சார்ந்த எந்த பிரச்சனைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று போற பாஜக பொறுத்த வரைக்கும் இப்ப அண்ணாமலை பேசுற அரசியல் எல்லாமே வந்து அண்ணன் சீமான் பேசுற அரசியல் தான் மாற்று கிடையாது அவர் என்ன பேசுறாரோ அதே தான் இவரும் பேசுறாரு என்னை கேட்டா வந்து அஹ் அண்ணாமலைக்கு அரசியல் குருவே வந்து இவர்தான் சொல்லுவேன் நான் இவருடைய பேச்சை தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒரு இழை தான் என்ன இழை இங்க இனமா பேசுறோம் அங்க மதமா பேசுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மதம் சரியானது கிடையாது அப்ப இனம் மட்டும் சரியானதா கண்டிப்பா உங்க அப்பா அம்மா உங்க பிள்ளைங்கன்னா ஒரு வீட்டுல தானே இருப்பீங்க மாத்தி ஷஃபில் பண்ணுவீங்களா ஒரே வீட்டுல தான் இருப்போம் ஒரே வீட்டுல தான் இருப்போம் அப்போ ஒரே இனத்தை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல தானே இருப்போம் ஆனா இங்க இன அரசியல் பேசும்போது என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா சாதி ரீதியாக எப்படி மக்களை பிரிக்கிறார்களோ மதம் ரீதியாக எப்படி மக்களை பிரிக்கிறார்களோ அதே மாதிரி தான் திரு சீமான் அவர்களும் இன ரீதியாக மக்களை பிரிக்கிறாருன்னு ஒரு குற்றம் நீங்க அதையும் இதையும் சி ஆக்சுவலா மதம் வந்து எப்ப வேணாலும் யார் வேணாலும் மாறிக்கலாம் அதே மாதிரி மதங்கிற ஒரு ஒரு கான்செப்டே எதுக்கு அப்படின்னா நம்மள வந்து ஒரு ஒரு பயத்தோட ஒரு நம்மளை விட உயரிய ஒரு நம்மளை படைத்த ஒரு கடவுள் இருக்காரு அப்ப அந்த கடவுளுக்கு ஏத்த மாதிரி அவர் அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யணும் அப்படி பாட்டு முறை எதுவும் தேர்ந்தெடுத்துலாம் அதான் அதனுடைய அடிப்படை எல்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புதான் இன்னைக்கு அன்பு இல்லாம ஆதிக்கம்ல வந்து நிக்கிது மதத்துல ஆதிக்கமான நிலை தானே நான் மன மதத்தில் வருது இப்போது சாதாரணமாக சொல்லணுன்னா இப்போ நான் நான் கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கிறதுனால என்னை வந்து பயங்கரமாக இப்போ பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா என்னையெல்லாம் சில பேர் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ இனம் நான் தமிழ்ன்னு சொன்னாலே வந்து நீ கிறிஸ்தவ அப்படின்வாங்க ஏய் அது மதம் இது இனம் அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபி ப ப ஆளுங்களுக்கு பிரிக்கவே தெரியாது இந்த மோடி ஃபாலோவர்ஸ்க்கு பிரிக்கவே தெரியாது அப்பதான் நான் கேள்வி கேட்பேன் அப்போது மோடி வந்து தமிழான்னு கேட்பேன் அவர் இந்து தான அவர் தமிழான்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது அதுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து மத அரசியல் இன அரசியல் இன அரசியல் தேவையான அரசியல் மத அரசியல் ஆதிக்கத்துக்கான அரசியல் இன அரசியல் வந்து என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வீடு இது இந்த வீட்டுக்கு நான் தேவைக்கப்பா நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திலே என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடுங்கிறது தனி நாடு தானே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் நம்மளுடைய சித்தாந்தங்கள் எதுவுமே நார்த்தோட சம்பந்தம் கிடையாது அவங்க நம்பும் விஷயம் வேற நம்ம நம்ப விஷயங்கள் வழிபாடுகள் ஒவ்வொரு இனத்திற்கும் வெவ்வேறு வழிபாடுகள் வேற வேற நம்மளுது நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை வேற ஆனா என்ன பண்ணிட்டாங்க இந்தியாங்கிற ஒரு ஒற்றை அமைப்புல கொண்டு வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க தனி நாடு கேட்கிறவனுக்கு சிறைன்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிருக்காங்கன்றது நம்ம உணரவே இல்லையே உணரவே இல்லையே சரி அவங்க சொன்னாங்க ப்ராமிஸ் பண்ணாங்க ஹிந்தி வந்து நமக்கு தமிழ்நாட்டுல வராதுன்னு சொன்னாங்க ஆனா எல்லா இடத்துலயும் ஹிந்தி மட்டும் இல்ல ஹிந்திக்காரவங்க முதல் கொண்டு எல்லாரும் ஹிந்தி பேசக்கூடிய வடமாநிலத்தவரை உள்ள திணிச்சிருக்காங்க உள்ள திணிச்சு இன்னைக்கு வந்து அவங்கதான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க இன அழிப்பு நடந்தாச்சு இங்க நீங்கள் இந்த ஃபேமிலி பிளானிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து இன அழிப்பு நடந்தாச்சு இன்னைக்கு அவர்களை கொண்டு வந்து இங்கே சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்க வச்சு அந்த விதத்துலையும் இன அழிப்பு நடந்தாச்சு அப்போ இன்னைக்கு எல்லா விதத்துலையும் இன்னைக்கு இன்றைக்கி விஜய் வந்து அதுக்கு துணை போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கு தான் செய்யுது துணை போகலைன்னா நல்லது துணை போயிருந்தா அப்போ அந்த இடத்துல தமிழ் தேசியம் பேசும் இந்த நாம் தமிழர் இன்னைக்கு வலுவான அதாவது பிரிந்தவர்கள் எல்லாரையும் திருப்பி ஒன்றிணைக்கணும்னு சொல்வேன் நான் எல்லாரையும் ஒன்றா கொண்டு வாங்க சேர்ந்துதான் நம்ம பலத்தோட நிக்கமு அங்க ஒரு ஒரு கதை கூட சொல்லுவாங்க நான்கு மாடுகள் வந்து ஒன்னா இருக்கும் போது ஒரு சிங்கத்தால வந்து வீழ்த்த முடியும் நான்கு மாடுகளும் வெவ்வேறு திசையில போகும்போது ஒரு சிங்கம் வந்து ஈஸியா ஒரு மாட்டை வந்து வீழ்த்திட முடியும் அப்படின்னு இது வந்து முழுக்க முழுக்க நான் ஆதங்கத்துலதான் சொல்றேன் முழுக்க முழுக்க என்னுடைய ஆதங்கம் அதாவது நம்ம விழுந்து போகக்கூடாது நம்ம தலைவர் பிரபாகரன் ஈழத்தை இழந்த மாதிரி அவருடைய கனவுகள் சிதறடிக்கப்பட்ட மாதிரி நம்மளுடைய கனவுகளும் சிதறடிக்கப்படக்கூடாது இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம அந்த தாண்மையை விட்டுட்டு எது சிறந்தது யார் நமக்கானவங்கன்ற உணர்வு கூட நமக்கு இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன நம்ம இன உணர்வு மானம் அதெல்லாம் பேசுகிறதும் இட்ஸ் இட்ஸ் அதாவது நான் வந் இப்போ நான் நான் பேசுகிறேன் இல்லையா நான் பேசுகிறேன் இந்த இதுவே வந்து உடனே என்னைய துரோகி பட்டம் கட்டுறதுக்கும் சில பேர் ரெடியாக இருப்பாங்க இது துரோகம் இல்லை ஏன் அண்ணன் என் தம்பி என் தங்கச்சி என் அக்கா கிட்ட நான் சொல்றேன் இது தவறான பாதை நம்ம வந்து டைல்யூட் ஆயிருவோம் டோட்டலா டைல்யூட் ஆயிரும் காணாமல் போயிடுவோம் ஏன்னா நீ எதிர்க்கும் சித்தாந்தம் இன்னைக்கு இந்திய சித்தாந்தம் காங்கிரஸ் முடிஞ்சிருச்சு திமுக உடஞ்சிருச்சு அதிமுக உடஞ்சிருச்சு விஜய் எவ்வளோ அழகா ஸ்ட்ராட்டஜிக்கா கரெக்டாக உள்ள வரான் பாருங்க ஓகே ஸோ பர்ஸ்னலாக கேட்டீங்கன்னா எனக்கு வந்து விஜய் நல்ல மனிதன் அதில் எந்த இதுவும் கிடையாது பட் அவர் எல்லாருக்கும் எல்லாருக்குமானவனா அந்த ஆக்சசிபிலிட்டி இருக்குமானா கண்டிப்பாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து பட் இருந்தாலும் அப்ப இந்த சூழல வந்து நம்மளை எப்படி எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு தவிர்த்து நம்ம வாக்கு நமக்கு தான் ரொம்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா திரு சீமான அவர்கள் மேடையில் அடிக்கடி சொல்லுவாரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தான் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா விஜய் அவர்களுடைய குறியுமே அடுத்த தலைமுறை தான் இருக்கிறாங்க எல்லாம் வந்து அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு சாலிடா வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பா அம்சத் அண்ணன் வந்து அந்த விதைய தூயிட்டாரு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ் தமிழ் மக்கள் மனதில் வந்து தமிழ் தேசிய உணர்வு தமிழின்ற உணர்வு வந்தாச்சு இப்போ இங்கே இந்த தளம் சரியா இல்லை ஏதோ நான் சொன்னேன் தெரியுமா என்ஐஏ வந்து இட்ஸ் அ பிளான் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பெருசா வரப்போகுது ஏதோ ஒன்று வரப்போகுது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வருங்கிறது என்னுடைய கணிப்பு அது அது அந்த இடத்த தொட்டுது அப்படின்னா இவர் தயார் பண்ணியிருக்க அத்தனையும் வந்து இங்கே போகும் இன்னைக்கு எல்லாமே டைல்யூட்டா ஆயிருக்கு நீங்க சொல்வதை பார்த்தா சீமான விதத்தை விதைகள் எல்லாம் அறுவடையாக அங்க அறுவடையாக அங்க போகும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் கரெக்டா இ இஸ் டன் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சரியான பிளானிங் நம்ம முட்டாள்தனமா இது கடந்து அதாவது என்ன சொல்றது பிழைகளை பார்த்து நம்ம வந்து கடந்து போக கூடாது இது வந்து விஜய்யுடைய அறிவாகவும் இருக்கலாம் ஒன்றியத்தினுடைய அறிவாகவும் இருக்கலாம் வி டோன்ட் நோ ஏன்னா இன்னும் அவர் டிக்ளேர் பண்ணல அந்த வே ஹி பிரசன்ஸ் இம் செல்ஃப் இந்த குங்கும பொட்டோட அந்த அரசியல் இது பாருங்க அதாவது அது அது வந்து அடையாளம் அது தமிழர் அடையாளமா எடுத்துக்கணுமா இல்ல இந்துக்களின் அடையாளமா எடுத்துக்கணுமான்ற அம்பிகுவேட்டி இருக்கு விஜய் அவர்களுடைய அரசியலே வந்து அவர் அரசியலில் யாரை எதிரியாக தீர்மானிக்கிறார் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு ஆமா இப்ப அந்த அந்த இடத்துல ஒரு அம்பிகுவேட்டி இருக்கு கழகம்ன்ற போடுற இடத்துல வந்து அம்பிகுவேட்டி திராவிடம் யூஸ் பண்ற வேர்ட் அது அப்போ அதே மாதிரி தமிழ் வெற்றி வெற்றிங்கிற வார்த்தை தமிழ் தமிழருக்கான அந்த வார்த்தையையும் உபயோகிச்சிருக்காரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற அந்த அப்போ ஹீஸ் ஹீஸ் ஹி இஸ் ஆக்சுவலி டார்கெட்டிங் ஆர் நீங்க நீங்க உருவாக்கி விதைச்சு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறத அறுவடை பண்றதுக்காக ஹி இஸ் கம் கரெக்ட் டைம்ல வந்திருக்காரு எனக்கு பதட்டமா இருக்கு அப்ப அவர்களை வீழ்த்துவதற்காக விஜய் இறக்கப்பட்டார கண்டிப்பா எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது இறக்கப்பட்டாரான்னு தெரியாது இறங்கி இருக்காரான்னு தெரியாது ரெண்டுமேவே இருக்கலாம் அவருடைய வெளியான பின்பு எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக பேச முடியும் ஆமா அந்த கொள்கைகள் தான் இப்போ வெயிட்டிங் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லை நம்ம பார்க்குறோம் ஒன்னொன்று கம்பேர் பண்ணி பார்க்கறோம் ஒரு ஒரு கரெக்டாக பாருங்க எல்லாமே மேட்ச் ஆகுது இல்லை இதில் இன்னொரு விஷயமும் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் விஜய் அவர்கள் சொல்கிறாரு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடல இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் அரசியல் என்பது ஒரு விளையாட்டு இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு வேட்கைன்னு சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் வாக்களிப்பார் யாருக்கு வாக்களிப்பார் கட்சி ஆரம்பித்துட்டார் ஒரு கட்சியினுடைய தலைவராக யாருக்கு வாக்களிப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல தேசியம் சார் வாக்களிப்பாரா எனக்கு தெரிஞ்ச அவர் இத அமைதியா தான் கிடப்பார் இந்த வாக்குங்கிற ஒன்று அங்கே போடணும்ல அவர் சொல்ல போறது இல்லைல்ல அவர் இது அமைதியாக அதுவே ஒரு சர்ச்சை எழுதும்ல விஜய் அவர்கள் யாருக்கு வாக்களித்தாருங்கிற ஒரு சர்ச்சை எழுதும்ல அது அது சர்ச்சை எழுந்தாலும் ஹீ இஸ் நாட் கோயிண்ட் ஆன்சர் விஜய் எதுக்காவது பதில் சொல்லி பார்த்துருக்கீங்களா ஹீ இஸ் நாட் ஹீ இஸ் கோயிண்ட் பி ஸ்மார்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹீஸ் டூயிங் ஸ்மார்ட் அரசியல் ஹீஸ் டூயிங் ஓகேவா டைமிங் சரியான டைமிங் சரியான ஒரு அப்ரோச் கன்ஃபியூஷன் ஜோசப் விஜயா இருக்கிறவர் வந்து தன்னை வந்து ஒரு பொட்டோட தாயினுடைய அடையாளத்தையும் எடுத்துக்கிட்டு அதாவது இந்துக்களுக்கு எதிரி இல்லைங்கிறத கரெக்டாக வந்து வெளிப்படுத்திக்கிட்டு அதே சமயம் தமிழ் தேசியத்தையும் உள்வாங்கிட்டு ஹீ இஸ் டூயிங் அ வெரி பியூட்டிஃபுல் பாலிடிக்ஸ் ஆக்சுவலி வந்து வெரி ஸ்மார்ட் பியூட்டிஃபுல்ன்றதை விட வெரி ஸ்மார்ட் பாலிடிக்ஸ் நம்ம தான் இப்போ தயாராகணும் இங்க வந்து கட்டமைப்பு நான் திருப்பியதை தான் சொல்வேன் பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டு கிடையாது நீங்க உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சித்தாந்தங்கள் வந்து இப்படிதான் இந்த முட்டு கொடுக்கறதை நிறுத்தணும் முதல்ல நம்ம அறிவார்ந்த சமூகமா எப்பவுமே வந்து இது சரி எது தப்பு இது எதுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் இதுக்கு பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஆய்வு மனப்பான்மையோடையே தான் நம்ம போகணும் ஏன்னா நம்ம விழுந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் பத்து வருடம் இருபது வருடம் ஒரு நூறு வருடம் கிடையாது எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் வருஷமா நம்ம வீழ்ந்து நமக்கான உரிமைகள் நமக்கான நிலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எழுந்துகிட்டே இருக்கும் எழுந்துகிட்டே இருக்கும் இனி இழக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இருக்கா ஏதாவது என்ன இருக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடிய வாக்கையும் பிறருக்கு முக்கியமான அரசியலே நம்ம கிட்ட கிடையாது அந்த அரசியல் நம்ம கிட்ட இல்லாததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கும் நானுங்கிறத நிறுத்தி நாமங்கறத எப்போ யோசி நாம் தமிழர்னு சொல்றோம்ல அந்த நாம் தமிழர் சிந்தனையோட நம்ம வந்து பயணிக்கணும் வில் லூஸ் அவுட் நான் நான் வந்து என்னை என்ன கேட்டிங்க அப்படின்னா இப்ப விஜய் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் எடுத்தாலும் வந்து அஹ் நாம் தமிழோட இணைஞ்சு பயணி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஆசை இருக்கு ஏன்னா இது பதினான்கு பதினைந்து வருடமாக வளர்ந்துட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்க கட்சி ரொம்ப இது இதுக்காக பல பேருடைய உழைப்பு இருக்கு பல பேருடைய உழைப்பு இருக்கு பல பேருடைய தியாகங்கள் இருக்கு பல பேருடைய சிந்தனைகள் இருக்கு சோகங்கள் இருக்கு இழப்புகள் இருக்கு இப்போ இறந்தாரு தேவியர் குமார் ரெண்டு நாள் முன்னாடி என்னுடைய என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் இறந்தாங்க அந்த தமிழ் தேசிய சிந்தனை ஆழமா கொண்டிருந்தவங்க அந்த சாகும் போது கூட வந்து அதுக்கு சொல்ல முடியாது பல சிக்கல்களோட இறந்த ஒரு இந்த மாதிரி நானே கூட பார்த்துருக்கேன் எத்தனை இழப்புகள் எத்தனை இது எதையும் வீணாக்கிடாம அழகா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போனவர்கள் திருப்பி சேர்ற திருப்பி வந்து சேர்ந்து களப்பணி ஆட்டுறதுக்கான அத்தனை வேலைகளையும் வந்து அன்னம் முன்னெடுக்கணும் அண்ணன் முன்னெடுக்கணும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுக்கு கருத்துக்களை மீடியா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் டிஎன் மீடியா அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் என்று மொழிவெளி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது நாம் அதை என்ன சொல்லுகிறோம் அது ஒரு மோசடி என்று கண்ணகி மதுரையில வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியே வந்து வெங்கடேவின் இடத்துல இருக்கு மாதிரி இடிந்து தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்துல மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறி இருக்கு சித்ரா பௌர்ணமி டயத்துல மாத்திரம்தான் கோயில பார்க்க போக விடுவாங்க அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க மற்ற நாளுக்கெல்லாம் அங்க போக விட மாட்டாங்க இல்லாத சமயத்துல ఫారెస్ట్ డిపార్ట్మెంట్ అన